இன்றைக்கி வந்து நம்ம கடையனூர் பல்குக்கு வந்தோம். ஸோ வந்து கேனில் பெட்ரோல் வாங்குறதுக்காக வந்தோம். அந்த கேனில் பெட்ரோல் கிடையாதான், அந்த வண்டி வேறு நடுவில் நின்று போச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா டேங்க் கழட்டிட்டு வந்தால் தான் போட்டு தரோம் அப்படிங்காங்க. சரி வாங்க டேங்க் கழட்டிட்டு வந்து இன்றைக்கி எடுத்து எப்படியா பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ஒரு அர்ஜெண்ட்டுக்காக போய் பெட்ரோல் கேட்டோம். ஸோ வண்டி வேறு வந்து ரொம்ப தூரத்தில் நிற்கிது. ஸோ வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல, என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ வந்து நம்ம மெக்கானிக் தான், அதனால் வேறு வழி தெரில. என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வண்டியில் உள்ள டேங்கை மட்டும் கழட்டியாச்சு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் பைக் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் பைக்கு, இதில் வந்து டேங்கு கிடையாது. ஸோ வந்து வேறு இன்னொருத்தர் பைக்கில் பெட்ரோலை போட்டு நான் பெட்ரோலை எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. ஸோ இது நல்லாவே இல்லை. என்ன பண்ண அர்ஜெண்ட்டு கேட்டால் இப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணேனே தெரில. இப்போ வந்து என்ன பண்ணியாச்சுன்னா கடைசி டேங்கே கழட்டிட்டு வந்தாச்சு. அங்கேருந்து இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து டேங்கை கழட்டிட்டு வந்தால் தான் பெட்ரோல் போட்டு தரேன் அப்படிங்காங்க. சரி பார்ப்போம். நம்ம வச்சுருக்கிறது வந்து எலக்ட்ரிக் பைக்கு, அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஒரு அர்ஜெண்ட்டுக்காக பெட்ரோல் ஏதோ கேனு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன், கேனில் வந்து தர முடியாது அப்படின்றாங்க. சரி பார்ப்போம் இதில் போட்டு தராங்களா இல்லையான்னு. ஸோ மெக்கானிக்கிங்கனாலும் ஒரு ரெண்டு வேலை, ரெண்டு நட்ட கலர்னா டேங்க் வரப்போகுது, நம்மளே தெரியும். ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும் போது. நம்ம வந்து எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். ஸோ வந்து பெட்ரோல் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த பல்கில் மேனேஜர் ஒன்றும் இல்லை, சொன்ன மாதிரி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்காது. நான் வந்து ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டரும் வாங்கி செக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் வாங்கி செக் பண்ணி காட்டுதேன் இதே பல்கில் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம கொண்டு வந்து எலக்ட்ரிக் பைக்கு, வேறு வழி இல்லை. அதனால் இப்படி டேங்க் எடுத்துகிட்டு வந்து தான் பெட்ரோல் போடுற நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ போவோம், இன்னும் டேங்கை மட்டும் மாட்டி வண்டியை ஓட்டிக்கிற வண்டி தான். ஸோ சாதாரண ஒரு பெட்ரோல் இல்லாமல் போகிறது வந்து நார்மலாக பெட்ரோல் போடுறது பெட்ரோல் மறக்குது எல்லாருக்குமே வர பிரச்சனை தான். ஸோ இருந்தாலும் வந்து இவங்க இப்படி பண்ணக்கூடாது. அர்ஜெண்ட்டுக்காக கொடுக்கல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மற்ற இது என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கிருஷ்ணாபுரம் கடையனூர் கிருஷ்ணாபுரம் பர்க்கில் ஒரு கஸ்டமரை ஒரு இதாகவே மதிக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்ன பண்ணேன்னே தெரில. ஒரு வழியாக வந்து பெட்ரோலை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஸோ கொடுக்கல. என்ன பண்ணுறது, இதான் வந்து வேலை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு, இல்லைனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வேறு யாரும் கஸ்டமராக இருந்தாங்கன்னா ரொம்ப பாவம். இருந்தாலும் பெட்ரோல் பல்காரங்க அப்படி பண்ணக்கூடாது. சரி என்னோடய ஆதங்கத்தை பதிவு பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ வேறு யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். ஸோ வேறு எதுக்காக நான் வீடியோ எடுக்கலை, வேறு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. அதுவும் பல்கில் பெட்ரோல் போடுறவர் பம்பை வேகமாக வைக்காரு, வேகமாக எடுக்காரு வீடியோ எடுக்கும்போது. அவருக்கு என்னாச்சோ, ஸோ அவருக்கான ரூல்ஸு அது, பெட்ரோல் பகுதி இப்போ கேனில் கொடுக்கக்கூடாது அப்படிங்காங்க. ஸோ ஆனால் வந்து முக்கியமாக வந்து இந்திய லைனில் போடும்போது மைலேஜ் அவ்வளோ கிடைக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. இப்போ கேனில் வேறு கொடுக்க மாட்டேக்காங்க, அது இந்தியன் ஆயில் தான். ஸோ நம்ம கடையநல்லூர் கிருஷ்ணாபுரத்தில் இருக்க பங்கு தான், வேறு எந்த பங்குக்கில்ல. ஸோ ஸோ எதுக்காக கொடுக்க மாட்டேக்காங்கன்னு ரீசன் தெரில, வேறு என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பார்க்கலாம்.